வணக்கம் அன்பு உறவுகளே, இன்றைய தினம் நம்முடைய விசேட கலந்துரையாடலிலே பங்கேற்க இருப்பவர் அண்மையிலே மனித உரிமை காவலருக்கான சர்வதேச விருதை வென்ற புத்தளத்தை தளமாக கொண்ட மனித உரிமை ஆர்வலர் செயற்பாட்டாளர் ஜுவைரியா மொஹிதீன் அவர்கள். அவர் என்ன விருதை வென்றார் என்று முதலிலே பார்த்துவிட்டு நாம் அவரோடு அவரை அறிமுகப்படுத்துகின்றோம். அவரை நேரிலே அவரோடு கலந்துரையாட இருக்கிறோம். முதலிலே அவர் வென்ற விருதினை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். Juwairia Mohiuddin is a Sri Lankan Muslim woman human rights defender based in Puttalam in the northwest of Sri Lanka. She is an internally displaced person who was forcibly displaced to Puttalam by the Liberation Tigers of Tamil Eelam in October 1990. Juwairia is the founder and executive director of the Muslim Women's Development Trust in Puttalam. Over 25 years of work, Juwairia has advocated against discrimination and violence against women and girls. MWDT provides daily practical support, comfort, advice, and legal assistance to women and girls facing abuse, violence, and discrimination. Juwairia is also at the front line of calls for reform in Muslim personal laws, which deny Muslim women and girls basic rights. She mobilizes ground-based support for reform and leads local women to lobby with parliamentarians and decision makers. Due to her work, she has suffered threats against herself and her family, been labeled as a traitor by her own community, and has been ostracized. She works towards inter-ethnic and inter-communal peace and serves as an example for younger generations of women in her community. நீங்கள் பார்த்தது அவருடைய விருது அவர் அறிவிக்கப்பட்ட போது அதற்கான அறிமுகத்தை தான் அதிலே அவர்கள் வீடியோவிலே தந்திருந்தார்கள். நீண்ட நேரம் தாமதிக்காது அவரை நாங்கள் இப்போது வரவேற்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய உங்களுக்கு விருது கிடைத்ததை மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் விருது கிடைத்த போது உங்களுக்கு எப்படி உணர்வு ஏற்பட்டது என்பதை என்னோடு பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். விருது கிடைக்க இன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க. அப்ப அந்த விருது கிடைக்க போறேன்னு சொன்னோன்னு இன்னைக்கு இந்த நான் அந்த விருதுக்கு எந்த அளவு தகுதியான ஆளுன்றது செய்திருக்கிறேன், நான் எந்த அளவு சேவை செய்திருக்கிறேன்னு இன்னைக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்குதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேனா. இன்னைக்கும் கொஞ்சம் இள வயதுல ஆரம்பிச்ச இந்த 22 வயசுல நான் ஆரம்பிச்ச இந்த உரிமை பெண் உரிமை செயற்பாடுகள் கிட்டத்தட்ட எனக்கு நீண்ட காலமாக 30 வருஷம் ஆகுது. அப்ப நான் அந்த அதுல இருந்து விடைபெறலாமாண்டு நிறைய வலி வேதனையோட இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த விருது கிடைச்ச உடனே மீண்டும் நான் இளமையா வந்தது போல ஒரு உணர்வும் என்னோட சகாக்களின் காரியாலயத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டோம். எந்த குடும்ப உறுப்பினர்கள் 20 வருஷத்துக்கு முதல்ல எல்லாம் இந்த நான் என்னோட வேலை செஞ்ச வெளிநாட்டவர்கள் அதாவது வெளிநாட்டவர்களோட அவங்க குறிப்பா சொன்னாங்க இந்த விருது ஜுவைரியான்னு சொல்றது புத்தளத்துல இருக்கிற மன்னார் எருக்கலம்பட்டியை சேர்ந்த ஜுவைரியாவுக்கு தான் இந்த விருதா இருக்கும்ன்றதை குறிப்பா சொன்னாங்க. இப்ப அந்த அளவுக்கு கூட 20 வருஷத்துக்கு முதல்ல என்ன யோசிச்சிருக்கிறாங்கன்ற போது எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த விருது அறிவிச்ச டைம்ல இருந்து 13 தேதியில இருந்து இன்று வரைக்கும் இந்த போன் கால் இமெயில் பேஸ்புக் 24 மணிக்கான எனக்கு இவ்வளவு உறவுகளை நான் சேர்த்திருக்கிறேன்னா அண்டது இப்ப நான் உணர்றேன். அவ்வளவு பேர் என்ன வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறேன். நிறைய வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருக்கு. ஆனா ஒரு சகோதரி சொன்னாங்க
இந்த விருது உனக்கு கிடைக்கிறது, உனக்கு பெருமை இல்ல, அந்த விருதுக்கு தான் பெருமை உண்டு, அப்படியெல்லாம் என்ன சிந்திச்சிருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னமுமே நிறைய சமூகத்துக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரு மனநிலையை உருவாக்குனதோட என்னை போன்ற இந்த மாதிரியான விருதை கொடுத்து கௌரவிக்கும் போது யூத் ஜெனரேஷனும் இதே போல சமூக மாற்றத்துக்காக நிறைய முன்வந்து செய்யறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் என்பதிலையும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இந்த விருது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க இந்த விருதை வந்து டிசம்பர் மாதத்துலதான் சென்று பெற வேண்டும் இல்லையா? ஆமா, டிசம்பர் வாரம் அந்த COVID-19 பிரச்சனை ஒண்ணு இருக்கிறதால சுவிட்சர்லாந்துல அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உறுதியா இன்னும் இல்ல, அந்த நாட்டு நிலைமையை பொறுத்து சுவிட்சர்லாந்துல அதை எங்களுக்கு தருவதாக சொல்லி இருக்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த 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 விருது கிடைத்த இந்த காலப்பகுதியில உங்களை பொறுத்தவரையில முஸ்லீம்கள் மடத்தில் இருந்து இடம்பெயர்க்கப்பட்டு சரியாக 30 ஆண்டுகள் பூர்த்தி ஆகின்ற தருணம் அல்லவா, அதை நினைக்கின்ற போது உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? 30 அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து இடம்பெயர்ந்து 30வது வருடம் பூர்த்தியாக போற அந்த காலகட்டத்துல அதோட ஒட்டிய இந்த நினைவு இன்னும் 100 வருஷம் அந்த நினைவை நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பம். வந்தது என்ற அந்த 30 அக்டோபர் 29ஆம் தேதி எங்களை வெளியே போய் சொல்லி சொன்னாங்க. அப்ப வடக்குல இருந்து ஒவ்வொரு பாதியா போகும்போது எங்களுடைய கிராமத்துல இருந்து 29, 30ஆம் தேதி எல்லாம் கடல் பாதை ஊடாக நாங்க வந்தோம். அந்த வலி வேதனை வந்து இன்னும் எங்கட மனசு விட்டு போக இல்லை. அந்த 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 ஞாபகங்கள் அந்த வரலாற்றுல இலங்கையில இருக்கிற யாருக்கும் வரக்கூடாதுன்றதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அந்த அந்த நினைவு காலப்பகுதி இது கிடைச்சது இன்னமுமே எங்களுக்கு அந்த உரிமை சார்ந்து இன்னமுமே நாங்க செயல்பாடுகளை மேற்கொள்ளணும் செயல்படணும் ஒரு உந்துதல எனக்கு கிடைச்சது. இது தொடர்பாக எங்களுடைய வடக்குல இருந்து வெளியேற்றப்பட்ட எல்லா மக்களுக்காக வேண்டி போராடினாலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்காக வேண்டி நிறைய குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. அதை இன்னும் முன்னெடுத்து செல்ல ஒண்ணும் ஒரு மனநிலை. நீங்க புத்தளத்திற்கு வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தது 90ஆம் ஆண்டில், அப்படி இடம்பெயர்ந்து வந்த பின்னர் 20 வருடங்கள் 2010 முஸ்லீம் பெண்கள் நம்பிக்கை அபிவிருத்தி நம்பிக்கையகத்தை நீங்கள் ஆரம்பித்திருந்தீர்கள். ஆரம்பித்ததன் நோக்கம் இதுவரையிலே எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்கள்? நாங்க எதை நோக்கி நாங்க ஒரு பகுதியை நாங்க அடைஞ்சிருக்கிறோம், இன்னொரு பகுதி இருக்கு. ஆனாலும் குறிப்பாக நாங்க வந்து முஸ்லீம் பேசினோ இலங்கையில் உள்ள 1951ஆம் ஆண்டு 13ஆம் நாளுக்கு முஸ்லீம் விவாகரத்து சட்ட ரீதியாக பாதிக்கப்படுற பெண்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறது மட்டுமல்லாம அந்த சட்டத்துல திருத்தங்களை மேற்கொள்றதும் ஒரு முக்கிய பணி. அதோட சமூக கலாச்சார பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுற மக்களுக்கும் அவர்களை உரிமையை வென்றெடுப்பதற்கு அவங்களுக்கான வழிகாட்டலை ஏற்படுத்துறது மாதிரிதான் எங்களுடைய அமைப்பிட நோக்கமாக இருந்தது. அந்த வகையில இன்று வரைக்கும் அந்த நோக்கத்தை அந்த குறிக்கோளை அடைகிற வகையில எங்களுடைய செயற்பாடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நாங்க இதை பார்த்தோம் சொன்னா உங்களோட பேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாம் உங்களை பற்றி பல பல்வேறு அமைப்புகள் பல்வேறு ராஜதந்திரிகள் ட்விட் தங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை நாங்க கொஞ்சம் பார்ப்போம் முதல்ல என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இந்த வேளையில இது ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையில் இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ட்விட்டர் பதிவு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கங்க்ராஜுலேஷன் Jaweria Mohideen, winner of the 2020 Frontline HRD Asia Regional Award,
recognizing the long and dedicated efforts to address sexual and gender-based violence and fight for legal reforms to advance the rights of women in the and girls அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பகுதியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனை தவிர இன்னும் பல பல ராஜதந்திரிகள் தங்களுடைய பதிவுகளை விட்டிருக்கிறார்கள். அவற்றிலே கனடாவின் தூதுவர் கூட பதிவிட்டிருந்ததை நான் அவர்களை கண்டுற்றேன். அதனை தவிர பல்வேறு கனடா தூதுவருடைய பதிவு இதுதான். கங்க்ராச்சுலேஷன் டு ஜுவேரியா மோதி வினிங் த ஆன்லைன் HRD 2018 பசிபிக் ரீஜனல் அவார்ட். A remarkable advocate for women working in a challenging crossroads of culture, history and politics in புத்தளம் அப்படின்னு சொல்லி மிகவும் மனப்பூர்வமான ஒரு பாராட்டுதல்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படி பல பல முக்கிய முஸ்தர்கள் இந்த உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில மீண்டுமாக நானும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே நீங்கள் புத்தளத்திலே இந்த ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் அதாவது பாலினத்தை அடிப்படையாக கொண்ட வன்முறைகள் அது தொடர்பில் அது எந்த அளவுக்கு சீரியஸா இருக்குது, எந்த அளவுக்கு இப்ப உங்களுடைய நடவடிக்கைகளின் பின்னர் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது நினைக்கிறீங்க? பாலின ரீதியான வன்முறை அல்ல ஜெனடிக் வயலன்ஸ் என்றது நினைக்கிறேன் மாற்றம் உண்டத்தை விட வெளியில வர வீதம் வந்து அதிகரிச்சிருக்கு. என்னென்னா முதல்ல மக்கள் வந்து குறிப்பா வந்து முஸ்லீம் மக்கள் வந்து வெளியில வந்து சொல்ற வீதம் வந்து சரியான குறைவா இருந்தது. இப்ப எங்களுடைய செயற்பாடு எங்களை போல நிறுவனங்கள செயற்பாட்டினால நிறைய விழிப்புணர்வு செயற்பாடுகளை நாங்க மேற்கொண்ட வகையில வெளியில வர்றது அதாவது பாலியல் துன்புறுத்தலோ ரேப்போ அல்லது வன்முறையான சம்பவங்கள் எல்லாமே இப்ப வெளியில வருது. வெளியில வர வீதம் கூடுதலா இருக்கு. முறையிடுறாங்க, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன் வராங்க. இப்ப இந்த நிமிஷம் கூட ஒரு சகோதரி ஒரு அதாவது இந்த இடத்துல நான் அதை சொல்லி ஆகணும். ஒரு முக்கியமான அரச திணைக்களத்துல புத்தளத்துல நினைக்கிறேன் இந்த ஒரு கிழமைக்கு முதல்ல துஷ்பிரயோகம் ரீதியான அந்த போன் மூலமாக அந்த வார்த்தை அதாவது அந்த பாலியல் ரீதியாக கதைச்சு அவ பாலியல் உணர்வை தூண்டுறதுக்கான சில வேலைகளை கதைச்சிருந்தா அப்ப உடனே அந்த பெண் எங்களை நாடுனாங்க. அப்போ நாங்க இப்போ அதுக்கான போலீஸ் நிலையங்களுக்கு சென்று மனித உரிமையில் ஆணையங்களுக்கு சென்று அதற்கான தொடர் செயற்பாடுகளை மேற்கொள்றோம். ஆனா அப்படி அவங்க வெளியில வார இல்லை. இப்ப வெளியில வராங்க அந்த கொடூரமாக நினைக்கிற மீடியாவில எல்லாம் வந்தது இன்றும் எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு. எல்லா மாவட்டங்களையும் இது சிறிய விஷயமா இல்ல. அந்த வீட்டு வன்முறைன்றது இலக்கிய பொறுத்தவரையில ஸ்பெஷலா நாங்க வேலை செய்யற பகுதியில இந்த எங்களால ஏற்றுக்கொள்ள இயலாம தாங்கிக் கொள்ள இயலாத நினைக்கிறேன். அந்த இரவெல்லாம் நித்திர தூக்கம் இல்லாத சம்பவங்கள்லாம் எங்களுக்கு நடந்து இந்த வன்முறையிட கொடூரங்களை பார்க்கும்போது கணவராலையும் குடும்பத்தாலையும் வெளிநபர்களாலையும் அந்த பெண்களுக்கு ஏற்படுற பாலியல் துஷ்பிரயோகங்களை அடித்து கொலை செய்யறது எரி ஊட்டுறது இப்ப குறிப்பா சொல்லுவாங்க முஸ்லீம் மக்கள்கிட்ட அப்படி ஒன்றும் நடக்கிறது இல்ல குறைவா இருக்குது. அப்ப நாங்க அந்த வேலை செய்யும் போது நினைக்கிறேன் கடந்த ஒரு இந்த 10 வருஷத்துக்குள்ள 7 வருஷ தகவலை எடுத்தா 7800 பேருக்கிட்ட நிறுவனத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது வீட்டு வன்முறையால பாதிக்கப்பட்டாக்களும் உரிமை சார்ந்த ரீதி பாதிக்கப்பட்டாக்களும் முஸ்லீம் பேசினலோ சம்பந்தமான பாதிக்கப்பட்டாக்களும் அந்த பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன நிறுவனம் நாங்க புத்தளத்துல நாங்க ஒரு 5-4 பேர் சேர்ந்து அமைச்சு ஒரு சின்ன நிறுவனத்துல இருக்கிற எங்கள்கிட்ட இவ்வளவு தொகை வராங்க. ஆனா அந்த வன்முறை இத வடிவங்களை பார்க்கும்போது தொடர்ந்து பெண்களைத்தான் திரும்ப திரும்ப நம்ம குறை சொல்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடிய இந்த அந்த ஆணாதிக்க சமூகத்துல அந்த ஆண்களால நிகழ்த்தப்படுற இந்த வன்முறையை நான் என்னென்னு சித்தரிக்கன்னு சொல்ல இல்லை. இந்த யாராவது இப்ப என்னட்ட கேட்கறது இப்படி ஒன்று இல்லை நீங்க சும்மா சொல்றீங்கன்னு 2 நாள் எங்களுடைய நிறுவனத்தில் அமைதியா ஒரு பகுதியில் இருந்தாங்கன்னா காணும் அவங்கள்ட கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் தான் வரும். ஏன்னா அந்த அளவு கொடூரமான காட்சிகளையும் சம்பவங்களையும் எங்களுடைய நிறுவனத்துல நாங்க பாக்கலாம். அந்த அளவுக்கு மக்கள் பெண்கள் எங்களை சார்ந்து நாங்க புத்தளத்துல ஒரு குறிப்பிட்ட மாவட்ட டிஎஸ் டிவிஷன்ல வேலை செய்துட்டு இருந்தோம். இருந்தாலும் நாட்டுல எல்லா இடங்கள்ல இருந்தும் எங்களை தேடி வராங்க, வேன் ஹயர் பண்ணி வராங்க.
போன் எடுத்து கதைக்கிறாங்க. அப்போ எங்களுக்கே ஒரு அதிசயமா இருக்கு, இந்த சேவை எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு எங்களுடைய சேவைன்றது. அந்த அதாவது நேற்று ஒரு சகோதரி வாரா, ஒருத்தர் எச்ஐவி பாசிட்டிவ், ஒருத்தர் அவர் சொல்லாம திருமணத்தை செய்து அவரும் நடத்தையில பிரச்சனைகளை ஏற்பட்டோன்னு, அவருக்கு எச்ஐவி இருக்கிறேன்னு தெரியாது, ஆனா பராமரிக்காம வேற பெண்களோட தொடர்பா இருந்த உடனே அவங்க அந்த அந்த சகோதரி 25 வயசு சகோதரி விவாகரத்து பெற்றுட்டான். பெற்று பெற்ற பிறகு அந்த வறுமை காரணமாக அந்த குடும்பம் இன்னொரு திருமணத்தை செய்து வச்சிருக்கிறாங்க. திருமணத்தை செய்து வச்சு அவருக்கு பபா கிடைக்க போவோம் 2.5 மாதம் இருக்கும்போது, 2.5 மாதம் இருக்கும்போது செக்கிங்கு போன நேரத்துல எம்ஓச்சில செக் பண்ண நேரத்துல அவருக்கு எச்ஐவி பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ்னு சொன்ன உடனே இவருக்கு ஒன்றும் செய்ய இயலாம இருக்கு. தான் அப்படி பாலியல் ரீதியா தவறான நடத்த உள்ள ஆள் இல்லைன்னு, அதுக்கு பிறகுதான் முதல் கணவரை செக் பண்ணி பார்த்தும்போது அவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. இப்ப திரும்ப முடிச்ச கணவருக்கும் இது தொற்று இருக்குமா என்பது ஒரு சந்தேகமா இருக்கு. அப்போ அந்த அந்த கணவர் வீட்டாக மருந்து, அந்த அதாவது அந்த புள்ள 2.5 மாதம் குழந்தை இன்றைக்கு வயிற்றுல இருந்து மருந்து கொடுத்து அழிச்சு இன்றைக்கு 1 கிழமை அழிச்சிட்டாங்க. அப்போ அந்த அந்த தாய் கதறி கதறி 25 வயசுல நேற்று நடந்த நிகழ்வு அழுதுட்டு வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு நீதியை பெற்றுத்தாங்க, என்ன உள்ளுக்குள்ள பூட்டி வச்சு மருந்து தந்து இந்த வயிற்றுல இருந்து பாபாவும் போயிட்டு இப்ப என்ன அதாவது பாலியல் தொழிலாளின்னு அந்த கிராமம் முழுக்க என்ன கதைக்கிறாங்க. நான் குற்றவாளியா, நான் இதோட நான் உயிரோட இருக்கோன்னு கேக்குறாங்க. ரெண்டாவது கணவரும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றார். ஏண்டா இஸ்லாத்துல சாரி எங்களுடைய முஸ்லீம் விவாகரத்து சட்டத்துல இந்த விவாகரத்துன்றது ரொம்ப சிம்பிளா ஆண்களுக்கு கிடைக்கும். என்ன நடந்ததுன்னு தெரியாம பெண்ணைத்தான் அதுல குற்றவாளி ஆக்கி, நானும் இந்த மீடியா அந்த மற்ற இதுல இதா இருக்கிறதால என்ன சகோதரிகள் தான் அதை கையாண்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவ எப்படி நம்ம பாதுகாக்க போறோம் உயிரோட. அவங்க கவுன்சிலிங் கொடுத்துருந்தது இப்படி சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆஹா, உங்களுக்கு வர்ற இப்ப ஒரு பேஸ்புக் கமெண்ட் வந்து உங்களை காட்டுறேன். அதுல மோகன தர்ஷினி என்று இப்படி மனித உரிமை தொழிலாளர்கள் இவர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு ஆர்வலர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அவங்க போட்டிருக்காங்க, வாழ்த்துக்கள் ஜுவைரியா, புத்தளத்தில் ஜுவைரியா அலுவலகத்துக்கு போனாலே பெண்களை ஒதுக்கி வைக்கும் அளவு ஆண்களின் புரிதல் இருக்கும் நிலையில் நீங்கள் சந்தித்த சவால்கள் அதிகம். உங்கள் போராட்டம் எத்தனை வீரியமானது என்பதை உணர்கின்றேன். உங்களுக்கு விருது கிடைத்திருப்பது மற்ற மகிழ்ச்சி என்று அவங்களுக்கு போட்டிருக்காங்க. இப்படி உங்களுக்கும் கமெண்ட்ஸ் இருந்தா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கூட பதிவு செய்தால் நான் வந்து நேரடியாக கேட்க முடியும். அந்த வகையில நீங்க சொல்ற கதையை பார்க்கும்போது மேல கண்ணீர் வருது, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நிறைந்து இருக்கின்றது என்ற அந்த வகையில இப்ப இந்த முஸ்லீம் திருமண சட்டம் விவாக சட்டமன்ற விடயத்துல இப்ப இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு? மாற்றங்களில நடந்திருக்கா? மாற்றங்கள் நான் நினைக்கிறேன் ரிஃபார்முக்காக வந்து வரைவுக்காக வேண்டிய போயிருக்கு. இருந்தாலும் அது பார்லிமெண்ட்டுக்கு இன்னும் திருத்தத்துக்காக வேண்டி போயிருக்கு, இன்னும் பார்லிமெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கப்படையில்லை. நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நீதி அமைச்சர் அலி சப்ரி அவங்க அந்த அதாவது அமைச்சராக வாரதுக்கு முதல்ல நாங்கள் அவரை நிறைய சந்திச்சிருக்கிறோம். நிறைய இது சம்பந்தமாக காய்க்கும் போது ரொம்ப ஆவலாக இருந்தார் இந்த விஷயத்துல. இப்போத பொறுத்தவரையில அவரோட அந்த ஆர்வம் குறைஞ்சு கொண்டு போற மாதிரி நாங்க உணர்றோம். எங்க ஆனா நிறைய சப்போர்ட்டிவானவர். நாங்க அவர் அமைச்சராக வந்த பிறகும் கதைச்சம் போயிட்டு ரொம்பவும் ஆர்வமாக காணப்பட்டார் அந்த விஷயத்துல. தற்போதைய நிலையில கொஞ்சம் அமைதி நிலைமை காணப்படுது, அது எங்களுக்கு கொஞ்சம் கவலையான விஷயமா இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, அதாவது கிட்டத்தட்ட எத்தனை 1000 எனக்கு தெரியல, அவ்வளவு ஆட்கள் என்ன விஸ் பண்ற அதே நேரத்துல இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்யற ஒரு ஆளுன்றதையும் ஒருத்தர் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த அவங்க போட்டத காரணம் என்னன்னா, இந்த நாங்க வந்து இந்த ரிஃபார்ம் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தை திருத்த சொல்லி கேக்குறது அவங்க ஷரியாவுடைய குர்ஆனுக்கு எதிராக நாங்க கதைக்கிறோம்ன்றத நினைக்கிறாங்க. ஏண்டா 1951 ஆண்டு இயற்றப்பட்ட இன்றைக்கு 69 வருஷம் பழமை வாய்ந்த அந்த சட்டம்,
அந்த சட்டத்துல நிறைய இடைவெளிகள் இருக்கு. அந்த காலத்துல ஒரு ஹாதி நீதிபதியை அடிச்சா 10 ரூபாய் ஃபைன், இப்பவும் 20 ரூபாய் ஃபைன், இப்பவும் அடிச்சு போட்டு 20 ரூபாயை கொடுத்துட்டு வரலாம். அந்த அளவுதான் அந்த சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல திருத்த வேணும்ன்றதுக்காகத்தான் நாங்க போராடுறோம். இதுல பெண்கள் மட்டுமண்டு இல்ல, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. உதாரணமா அந்த ஷரியாவுடைய சட்டம்னு சொல்றாங்க தானே, அது ஷரியாவுடைய சட்டம், ஷரியாவுடைய சட்டங்களும் கொஞ்சம் இருக்கு, ஆனா முழுமையா ஷரியாவுடைய சட்டமாக இல்லை. ஒரு பெண் ஆணை விட்டு விவாகரத்து எடுக்கும் போது, ஒரு ஆண் விவாகரத்து எடுக்கும் போது பெண்ணை ஒரு தொகை, ஒரு தொகை பணத்தை நன்கொடையா கொடுத்துட்டு விலகணும்ன்றது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இலங்கையில உள்ள முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்துல அப்படியான மத்தான்ற அதை சொல்லுவாங்க. அந்த தொகை வந்து அப்படியான கொடுக்கணும்ன்ற எந்த ஏற்பாடும் இல்லை, அந்த எந்த ஏற்பாடும் அதுல இல்ல. அப்படியா இருந்தா அது குர்ஆனுடைய சட்டம் முன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கைகூலின்றது எங்களுடைய முஸ்லிம் மார்க்கத்துல கைகூலின்னு இல்ல, மகர்ன்றதுதான் இருப்பாங்க. அதாவது கணவன் திருமணம் செய்யும் போது ஒரு தொகை நன்கொடையாக பணத்தை பெண் கேட்கும், ஒரு தொகையை கொடுத்து தான் அந்த திருமணத்தை செய்யணும். அது அங்க இருக்கு, அதாவது கைகூலின்னு ஒண்ணு இருக்கு, டவுட். அப்ப இதெல்லாம் இருந்தா இது ஷரியாவுடைய சட்டத்துக்கு ஒப்பாகாத ஒரு சட்டம் தான் இது. குறிப்பா நான் சொல்றேன், இதை போல 100 இடைவெளிகள் அதுல இருக்கு. அப்ப இந்த இடைவெளிகளை திருத்துறது மூலமாக தான், அதாவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணை பாதிக்காம இருக்கணும்ன்றதுக்காகத்தான் எங்களுடைய போராட்டம் இருக்கு. இருந்தாலும் இது தொடர்பா அந்த கதைக்கிற ஆக்கள், அதாவது ஷரியாவுடைய சட்டத்தை அந்த குர்ஆன் சட்டத்தை இல்லாமாக்க போறாங்க என்று சொல்லி கதைக்கிற ஆட்களை பார்க்கும்போது எனக்கு கோபம் வரையில கவலை வந்தது என்றால், இவங்க யாருமே சட்டத்தை படிக்க இல்லை. இது குர்ஆனுடைய சட்டமா இல்லது பார்லிமெண்டால எங்களுக்கு ஏற்றப்பட்ட ஒரு சட்டமா, இதுல என்ன இடைவெளி இருக்கு, என்ன பாதிக்கப்படுறாங்க. இந்த இளமை காலத்துல இருந்து நான் ஒரு 23-24 வயசுல இருந்து நான் ஹாதி நீதிமன்றம் போறேன். அப்போ எனக்கு தெரியும் அந்த நீதிமன்றங்கள்ல பெண்கள் எல்லாம் துடிக்கிற துடி, அந்த விவாகரத்து நடக்கும் போது அவங்களுக்கு அவங்களும் பிள்ளைகளும் அனாதையாக்கப்படுற சந்தர்ப்பம். சில நேரங்கள்ல ஆண்கள் கூட சரியா அந்த தாய் தோப்பம் குடும்பம் எல்லாமே அந்த அந்த எப்படி அந்த பரிதாபமான காட்சியை நான் பார்த்திருக்கேன். அப்ப இதுக்காக வந்து அந்த சட்டத்தை திருத்தணும்ன்றது எங்களுடையது இருக்கு. நான் பெரிய எதிர்பார்ப்போட இந்த அரசாங்கம் வந்த உடனே நாங்க யோசிச்சதெல்லாம், நான் சந்தோஷப்பட்டதெல்லாம், உடனடியா முதலாவது பார்லிமெண்ட் இதுல இரண்டாவதுலயே அவங்க இதை திருத்தத்தை கொண்டு வருவாங்கன்றது. இந்த திருத்தத்தை இல்லாம செய்யறதை நாங்க 100% ஏற்றுக்கொள்ள இல்லை. எங்களுக்கான ஸ்பெஷல் சட்டம் இது, இந்த சட்டம் இருக்கணும், அந்த சட்டத்துல திருத்தம் இருக்கும், திருத்தம் மேற்கொள்ளும். இந்த திருத்தம் மேற்கொள்ளும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம், எந்த உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த போராட்டத்துல நான் இருப்பேன்னா கட்டாயமா அது திருத்தப்படும். சிலாக சொல்றாங்க நான் கணவரோட இல்ல, அவ பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரின்னு. நிச்சயமா இல்ல, எனக்கு ஒரு அன்பான கணவர், அவரது பேர் உவைஸ். என்னோட மிகவும் அன்பா, இந்த அளவு நான் முன்னேற்றத்துக்கு அவர் தான் எனக்கு துணையா இருக்கிறாரு. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் சந்தோஷமான லைஃப்ல இருக்கிறேன். அப்ப என்னுடைய எனக்கு இல்ல இந்த வன்முறை, என்னோட பிள்ளைக்கும் ஏற்படல. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. என்னுடைய சமூகத்துல நான் நினைக்கிறேன், இங்க சுத்தி பார்த்தா அந்த ஃபைல்களை பார்த்து என்னோட ரூமை சுத்தியை பார்த்தா 5000-10000 பெண்களுடைய கதை தான் தேங்கி கிடக்கு. அந்த பெண்களுடைய வடுக்களை நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல மாற்றம் வரோன்றதுக்காக வேண்டி நாங்க என்ன, நாங்க மட்டுமல்ல வடக்கு கிழக்குலேருந்தா எங்களுடைய புத்தளம் மாவட்டத்திலேருந்தா தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம்ன்றது இந்த இடத்துல உறுதியா நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். எந்த பயமும் எனக்கு இல்லை. நான் சரியான வழியில ஷரியாவுடைய சட்டப்படி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட உலமாக்கள்கிட்ட ஜாமியா நலிமியில ஓதி படிச்சவங்களுடைய சட்ட ஆலோசனையை கேட்டுத்தான் நாங்க இந்த மாற்றத்துக்கான ப்ரோசஸ்ல இறங்கி இருக்கிறோம். இடத்துல நான் ஒரு திருப்தி இப்போது பார்க்கின்ற போது நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா பிபிசியை சேர்ந்த ஒருவர் இந்த பதிவை இட்டிருந்தார். அவருடைய ஸ்டோரி ஒன்று, சரோஜ் பத்திரன என்றவர், ஜுவைரியா மொஹைதீன் ஹேஸ் ஹெல்ப் ஓவர் 250 விக்டிம்ஸ் இன்க்ளூடிங் ஷாஃபா ஆஃப் சைல்ட் மேரேஜஸ் இன் ஸ்ரீலங்கா. அப்படி என்று நீங்க ஷாஃபான்றவருடைய கதையை நீங்க போட்டிருந்தீங்க. அவையுடைய ஐடென்டிட்டியை வெளியிட வேண்டாம் சொல்லி அதை சொல்லியிருந்தீங்க. இந்த கதையை பயந்து கொள்ள முடியுமா? என்னென்னா அதுல ஒரு சகோதரி வந்து தன்னுடைய தகப்ப
இன்னொரு ஃப்ரெண்டு சேர்ந்து நடிப்பா இருக்கும் போது அவ இல்லாம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து வச்சிருந்தாங்க. அவங்களோட நேம் என்ன சஃபாவா சேர்ந்து தங்களோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி வைக்கணுன்றதுக்காக வேண்டி பள்ளி வாசல்ல போயிட்டு அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு செய்துட்டாங்க. அதாவது தந்தை அத மணமகனுடைய தகப்பனும் மணமகளுடைய தகப்பனுக்கு ரெண்டு பேருக்கும் விருப்பம் அந்த கல்யாணம் செய்து வைக்கணும்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. என்கிட்ட பெண்கள் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ல சைன் பண்ணணும்ன்ற ஒரு தேவை இல்லத்தானே. அப்ப அதால வேண்டி தகப்பன் வழியாக நின்று சைன் பண்ணி மணமகனையும் சைன் பண்ணி ரெஜிஸ்டர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து வாப்பா சொன்னது, நான் உனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த இன்னாருடைய மகனை இன்னால திருமணம் செய்து வைக்கிறதுக்குன்னு சொன்ன உடனே அவரு அதோடனே அவ மயங்கி விழுந்துட்டா, எனக்கு நான் படிக்க போறேன், நான் இப்ப திருமணம் செய்ய இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு போறோம், நான் ஒரு திரும்பித்தான் நான் திருமணம் செய்ய இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த தகப்பன் என்ன செய்தாருன்னா, நான் மருந்து குடிச்சு நஞ்சு குடிச்சு சாக போறேன், இவரைத்தான் திருமணம் செய்யணும்னு சொன்ன பிறகு இவன் நஞ்ச குடிச்சிட்டா, இவன் நஞ்ச குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அந்த அந்த சகோதரி நஞ்ச குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்தனும், ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க திரும்பவும் டிக்கெட் வெட்டி அவங்க காப்பாத்தி கொண்டுட்டு வந்து தொடர்ச்சியா வீட்டுல இருந்து அவங்க ஒரு வகையான டோர்ச்சர் தான் சொல்லிட்டு அந்த அவரையே திருமணம் செய்து வச்சுட்டாங்க. அப்ப திருமணம் செய்து வச்ச பிறகு அவ நிறைய அவருக்கு விருப்பம் இல்லாத லைஃப் சைல்ட் மேரேஜ் அப்படி நிறைய கஷ்டங்களை பாலியல் ரீதியா கொடுமைகளை அந்த அந்த கணவரால நிறைய பாதிப்புகளுக்கு வெளியில சொல்ல பாதிப்புள்ளாயிட்டு அதுல இருந்து அவங்க ஓடி வந்துட்டாங்க. எனக்கு என்ன அது அந்த குடும்பம் அந்த தாய் தகப்பன்னு என்ன விட மாட்டேங்கிறாங்க அவரோட சேர்ந்து வாழன்னு சொல்லி சமூகமும் சொல்லுதுண்டு. அப்ப எங்கள்கிட்ட ஓடி வந்தாங்க. அப்ப நாங்க அவங்கள எங்களுக்கெல்லாம் அந்த சேஃப் ஹவுஸ் உண்டு அப்படி இல்லை தனி. அப்ப அதாவது இங்க ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில பொதுவான இருந்தாலும் இந்த முஸ்லீம் பெண்களுக்கு சிங்களம் தெரியாதால அந்த பொதுவான சேஃப் ஹவுஸ்ல வைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நாங்க எங்கள்கிட்ட அடிப்படை வசதியில் ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு அவங்கள பாதுகாத்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள வாலண்டியர் ஆக்கி இன்னும் நிறைய கோர்ஸ்கள் இப்போ செய்யறதுக்கு அவங்க செய்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த 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 வழிகள்ல இருந்து அவங்க வெளியில வர ஒரு சின்ன கதை இது. அவ்வளவு பெரிய வன்முறையை அந்த சகோதரி எதிர்நோக்குனாங்க. அவங்க அந்த பிபிசிக்கு அந்த டைம்ல வந்த நேரம் பெட்டி கொடுத்துருந்தாங்க. மேலே உங்களோட கதைகளை கேட்கும் போதுதான் இதாவது இப்ப நீங்க யுத்த கால பகுதிக்கு யுத்த கால பகுதியில வடக்கிலும் இருந்திருக்கிறீங்க, அப்புறம் இங்க இருந்திருக்கிறீங்க, இப்ப யுத்தம் முடிந்து 10 ஆண்டுகள் ஆகிட்டு இப்ப இருக்கிற நேரத்துல உங்களோட பணியை முன்னெடுப்பதுல என்ன மாதிரியான சவால்களை நீங்க எதிர்கொள்றீங்க இந்த காலத்துல? இந்த காலத்தை பொறுத்தவரையில பணிகளை முன்னெடுக்கிறதுல சவால்கள் என்றா நான் நினைக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு சவாலான வேலையில் தான். என்று கேட்டா எங்கட சமூகத்தால எங்களை விமர்சிக்கிற எங்களை இழிவுபடுத்துற எல்லாரும் அல்ல, ஒரு சில மதவாதிகளா இருக்கிறாங்க. அந்த அதாவது இந்த சட்ட திருத்தத்தை அவங்களுக்கு ஏற்ற வகையில ஒரு குறிப்பிட்ட சாரார் அந்த வகையில செய்யணும் திருத்தம் செய்யணுன்றதுக்காக வேண்டி நிறைய இடர்பாடுகளையும் அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்துறாங்க. மீடியாக்கள்ல கதைக்கிறாங்க, பேர் குறிச்சி கதைக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க, பேர் குறிக்காம பொதுவா எங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. இப்படி அந்த மதவாதிகளால கொஞ்சம் எங்களை நிறைய பிரச்சனைகளை நானா தான் எதிர்நோக்குறோம். சாதாரணமா அந்த அந்த அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த வீட்டு வன்முறை அல்லது ரேப் சம்பந்தமா பெண்கள் உரிமை சார்ந்து வேலை செய்யறதால நாங்க வெளியில போறது கூட ஒரு த்ரீ வீலர எங்கள்கிட்ட சொந்த வாகனம் இல்லை, நாங்க வந்து வெளியில போற த்ரீ வீலரை பிடிச்சி போறது கூட இப்ப எங்களுக்கு பயம். இது யாரு என்ன கிளைண்ட் நம்மளுக்கு எதிராக எங்கேயும் கொண்டு போயிடுவாங்களா, இந்த அவ்வளவு பயந்து பொது போக்குவரத்துலதான் நாங்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்கு. ஏன்னா எந்த நிமிஷம் எங்களோட ஆபீஸுக்கு ஆபத்து வரலாம். சில நேரம் மனித உரிமைகள் சார்ந்து வேலை செய்யும் போது பிரச்சனைகளை நாங்க எதிர்நோக்குறோம்.
அதே நேரத்துல இந்த பெண் உரிமை சார்ந்து வேலை செய்யும் போதும் இன்னொரு வகையான ஆண்கள் இந்த வகையில பிரச்சனை எதிர்நோக்குறோம். இன்னொரு வகையில இந்த சட்ட சீர்திருத்தத்துல நாங்க கிராம மட்டத்துல வேலை செய்தா நாங்க தேசிய மட்டத்துல வடக்கு கிழக்குல உள்ள எங்களை போல வேலை செய்யற அமைப்புகளோட சேர்ந்து கொழும்பு மட்டத்துல பார்லிமெண்ட் வரைக்கும் நாங்க அந்த திருத்தத்துக்காண்டி வேலை செய்யும் போது அது ஒரு வகையான குழுக்கள். இப்படி எல்லா வகையான சவால்களையும் நாளாந்தம் எங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, எங்களுடைய நிறுவனத்துல இருக்கிற இந்த ஆவணங்களுக்கு என்ன நடந்துருமா, எங்களோட உத்தியோகத்தர் வெளியே போனா எல்லாரும் பதறது, அவங்களோட ஆன்சர் இல்ல, போன் வேலை செய்யலைன்றாலும் எங்களுக்கு ஒரு பயம், அவங்க எப்படி வந்து சேர்ந்துருவாங்களா, கொழும்புக்கு போனாலும் ஒரு பதட்டம், வேற இடங்களுக்கு போனாலும். ஆனாலும் நான் மட்டும் இல்லை, இந்த வேலை செய்யற லேடிஸ் எல்லாம் தமிழ் முஸ்லீம் லேடிஸ் வேலை செய்யறாங்க, ரொம்ப தைரியசாலியார்கள். அப்ப எங்களோட சேர்ந்து அந்த சில நேரம் சொல்லுவாங்க, இந்த ஸ்டாஃப் சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னா ரொம்பவுமே தைரியம் வேணும், அதாவது ஒரு பெரிய போராளி மாதிரி நம்ம இருந்தா தான் இந்த நிறுவனத்துல வேலை செய்யலாம், சாஃப்டா இருந்தாலும் நம்ம விலகி போயிட வேண்டியதுதான். அந்த அளவு தைரியமும் அந்த ஆளுமையும் உள்ள ஸ்டாஃப் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த எந்த ஒரு இதையும் பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளுவாங்க, டக்குன்னு வேலை செய்யறதுக்கு போறதுக்கு எல்லாமே செய்துட்டு இருக்காங்க. ஆனா சவால்ன்றதை நான் நினைக்கிறேன், 25 வருஷத்துல அந்த வலி அந்த வேதனை ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாசிட்டிவா கதைக்கிறது, எங்களுடைய நண்பர்கள் இந்த உறவுகள் கொஞ்சம் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டு எங்கள்கிட்ட நிவாரணங்களை பெற்றுக்கொண்டாங்க, மற்ற நிறைய ஆட்கள் வந்து பொறாமையும் இருக்கு, பெண் தலைமைத்துவத்துல வாரதுன்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு, தொடர்ச்சியான அடி எங்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அதால அது எங்களுக்கு ஒரு பழகி போயிட்டு, ஒரு சப்போர்ட்டிவ் இந்த ஹஸ்பண்ட் அதால எங்களுக்கு அது பழகி போயிட்டு, இரவு முழுக்க வழி இருந்தாலும் விடிய எழும்பும் போது புதிய ஒரு உலகத்தை நோக்கி போற மாதிரி ஒரு உணர்வோட திரும்பவும் வேலைக்கு வருவோம். இப்படி உங்களுடைய கடும் சவால்கள் பொறாமை இப்படியான நேரத்துல உங்களுக்கு இந்த உயரிய விருது கிடைக்க பெற்றிருக்கிறது, அந்த விருதோட காணொலிய அவர்களுக்காக நாங்கள் மீண்டும் ஒருக்கா நான் பார்க்கோம், இப்பயும் புதுசாக பலர் இணைந்திருக்காங்க, அதை நாங்கள் உங்களுக்கு அவங்களுக்காக நாங்கள் திருப்பி இருக்க பார்ப்போம் வீடியோவை. Juwadia is the founder and executive director of the Muslim Women's Development Trust. Over 25 years of work, Juwadia has advocated against discrimination and violence against women and girls. MWDT provides daily practical support, comfort, advice, and legal assistance to women and girls facing abuse, violence, and discrimination. Juwadia is also at the front line of calls for reform in Muslim personal laws, which deny Muslim women and girls basic rights. She mobilizes ground-based support for reform and leads local women to politicians and decision makers. Due to her work, she has suffered threats against herself and her family, been labeled as a traitor by her own community, and has been ostracized. She works towards inter-ethnic and inter-communal peace and serves as an example for younger generations of women. இத பாக்கல ஒரு வசனத்தை நான் பார்த்தேன் என்னென்றா, உங்களுடைய சொந்த சமூகமே உங்களை ஒரு துரோகியாக இருக்கிற இடத்துல அழைக்கிறதே நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி வழியாகுது. குறிப்பாக சொல்றாங்க, உங்களை மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் வெளிநாட்டுகள்கிட்ட என்ஜிஓகிட்ட வெளிநாட்டு அரசாங்கங்கள்கிட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு சொந்த சமூகத்துக்கு எதிராகவே செயல்படுறதா குற்றச்சாட்டு வரும் போது அதை எட்டு நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது வந்து நினைக்கிறேன் இப்ப கூட அது பேஸ்புக்ல வந்திருக்கு. ஆனாலும் நான் அந்த குற்றச்சாட்டு எனக்கு அந்த எனக்கும் அதுக்கும் பொருத்தமில்லையே. நாங்க வந்து எங்களுக்கு தெரியும், நாங்க காசு
வேலை செய்யறாங்க வந்து எங்களோட வேலை செய்யற ஃபண்டஸுக்கும் தான், எங்களோட வேலை செய்யற இந்த மத்த சகாக்களுக்கும் தான் தெரியும். அப்ப எத்தனை நாட்கள் வந்து நாங்க இன்று வரைக்கும் எவ்வளவு நடை நடக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், எத்தனை மாதங்கள் இந்த எந்தவித சம்பளமும் கொடுக்கணவங்களும் இல்லாம எங்களுக்கு தேவையானது ஒரு பேனையும் பேப்பரும் தானே, அதை வச்சு நாங்க எவ்வளவு சாதிக்கிறோம் எங்களுக்கு தெரியும். நாங்க காசுக்காக வேண்டி வேலை செய்யற ஆக்கள் இல்ல. நான் நினைக்கிறேன் அந்த விருது சொன்னே சில ஆக்கள் சொன்னாங்க உங்களுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு நிறைய காசு உண்டு, ஆனா எந்த காசையும் நாங்க எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச காசுலயே நிறைய வேலைகளை எங்களோட நாங்களும் எங்களை சார்ந்து இருக்கிறார்களும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். அப்ப அந்த வெளிநாட்டு காசை எடுத்து வீண் விரயம் செய்யறதுக்கோ வெளிநாட்டு காசு நாங்க எடுக்காம இல்லை, நாங்க எடுக்கிறோம். எங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையை பார்த்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க இல்லைன்ற, ஆனா நாங்க அந்த மாதிரியான அந்த அவங்க சொல்ற அவங்க பேஸ்புக்ல போடுற அல்ல கதைக்கிற ஆக்கள் நாங்கள் இல்லை, அதால நாங்க அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. ஏண்டா எங்களுடைய சேவையை நாங்க சொல்ல எங்களோட இருக்க உறவுகள் சொல்லுவாங்க, அப்ப அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க ஒரு கேள்வியும் கேட்டீங்க, இந்த கொரோனா அந்த இதுக்குள்ள நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் 50 நாள் புத்தளத்துல கொரோனா டைம் அதை சொல்லணும் யோசிச்சு 50 நாள் தொடர்ச்சியாக போடப்பட்ட கர்ஃபியூல கிட்டத்தட்ட 40 நாள் நாங்க காரியாலயம் திறந்து வேலை செய்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பசியை பட்டுன நானும் நான் சார்ந்த ஸ்டாஃபும் வேலை செய்வேன்னா அவங்களுக்கான உதவிகளை நிதி நிறுவனத்துல ஒரு சின்ன நிதி ஒண்ணு கிடைச்சது, மற்றபடி நாங்க அந்த ஒரு 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 மணித்தியாக கோபி எடுத்த நேரத்துல பாதிக்கப்பட்ட பெண்களை உடனே வீடியோ எடுத்து எங்களோட பேஸ்புக்ல போட்டோம். என்ன யாரு என்ன இந்த நிறுவனத்தை பத்தி தெரியுமா இல்லையா, தெரிஞ்சவங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் தந்திருப்பாங்க, எந்த உறவுகள் கொழும்புல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மற்ற 10 லட்சமும் யாருன்னு தெரியாதவங்க எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. 1000 to 5000 15 லட்சம் ரூபாய் காசு அனுப்பி வச்சாங்க. அதையெல்லாம் நினைக்கும் போது இன்னும் ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு அன்பும் மக்கள் மத்தியில எங்களுக்கு ஏற்பட்டா, அந்த அளவு காசை நாங்க எடுத்து ஊர் ஊரா கொண்டு போயிட்டு நாங்க அந்த பெர்மிஷன் எடுக்க நாங்க நிறைய கஷ்டப்பட்டோம். எங்களோட உயிர் எங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்க அதுக்கு இடையில எங்களோட அந்த பசி பட்டினு இந்த வன்முறையால பாதிக்கப்பட்ட ஸ்தனங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள்லாம் எங்களுக்கு கோல் எடுக்கும் போது எங்களால தூங்க இல்லை, நிம்மதியா இருக்க இல்லையில எல்லாருக்கும் கொரோனா டைம் நிம்மதியா இருந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 40 நாள் முழுகினமுண்டா, 40 நாள் சாரி கழுகினம்டா, 40 நாள் ஃபீல்டுக்கு போடமுண்டா, அது நாங்க எங்களோட நிறுவனம் தான் புத்தளத்துல அந்த அளவுக்கு அந்த பாஸ் எடுக்கிறதுக்கு கூட நாங்க மாலை காலையில இருந்து மாலை வரையும் நிற்போம். என்னைக்கு COVID-19 ஜனாதிபதி செயலகத்தால புத்தளம் மாவட்டத்துக்கு நான் தெரிய செய்யப்பட்டிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 35 ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், சிறுவர் இல்லம், அந்த மற்றது முதியோர் இல்லம், இப்படியான இல்லங்களுக்கு கொண்டு போயிட்டு அந்த உணவு பொதிகள் தேவையான உதவிகளை செய்ய சொல்லி ஒரு தொகை பணம் தந்திருந்தாங்க, ஒரு 7 லட்சம். அப்ப அந்த ஹோம் எல்லாம் புத்தளை மாவட்டத்துல 16 DS டிவிஷன்லயும் அவ்வளவு தூரம் போக வேண்டியிருந்தது, அவங்க அதுக்கு போறதுக்கு கூட எங்களோட ஒரு அரச திணைக்களத்துல இருந்த ஒரு சகோதரி பெரும்பான்மை இனத்தை தந்த சகோதரி பாஸ் தர மறுத்தாங்க. ஏன் கேட்டா நான் ஒரு முஸ்லீம் வகையில, ஏன்னா அவங்க போயிட்டு நாங்க தான் அந்த கொரோனாவை தொத்துவோம் அந்த அந்த ஹோமுக்கு போயிட்டு அப்படி எல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் ஜனாதிபதி செயலகத்தால நேரடியா பாச அவங்களுக்கு கொடுத்த ஒரு வற்புறுத்தல கொடுத்த பிறகு எங்களுக்கு அந்த பாச பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த டைம் நாங்க எல்லாம் நோம்பு டைம், அப்ப நாங்க எவ்வளவு அந்த நோம்போட நினைக்கிறேன் விண்ணப்போயில உள்ள சிஸ்டர்ல ஹோம்லயும் பன்ஸ்லயும் தான் நான் நோம்பு திறந்தோம். அந்த தமிழ் முஸ்லீம் மக்கள் அவ்வளவு பேருக்கு எங்களால கிட்டத்தட்ட 2000 பேருக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது, எங்களுக்கு கிடைச்ச ஃபண்ட் அவங்களுக்கு ஹோமுக்கு எல்லாத்துக்கும் அந்த அளவு எங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுது. அந்த கொரோனா டைம்ன்றதுல எங்களோட உயிருக்கு அங்கான அந்த ஒரு பசியும் பட்டினையும் தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. நாங்க அவ்வளவு பெரிய சேவை ஆற்றினோம்ன்றது எனக்கு இப்ப நினைக்கும் போதும் சரியான சந்தோஷம். இந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க எல்லாரும் கொரோனா வந்தா சந்தோஷப்படுவாங்க, அம்மா வீட்டுல இருப்பாங்கன்னு, நீங்க கொரோனா வந்தா இவ்வளவு போல் போயிருந்தீங்க வெளியில இருந்து, அந்த 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 அளவுக்கு எந்த பிள்ளைகளும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது கவலை தான். ஆனா அந்த சமூகத்துல ஏற்படுற அந்த
அந்த அந்த சம்பவங்களே நாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அவ்வளவு மாதிரி நாங்க உதவி செய்வோம். பாராட்டுகள். அப்படி நீங்க தொடர்ச்சி அப்படி செய்து வாரதுக்கு இவ்வளவு சவால்கள் அழுத்தங்கள் அதுவும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பார்க்கின்ற போது ஏற்கனவே பல உடைய கோலை பார்க்கின்ற போது இதெல்லாம் பார்க்கும்போது பலரும் பல்வேறு பதிவுகளை விரும்பத்தக்காத பதிவுகளையும் போட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன், இப்போது இந்த யுத்தம் நிறைவடைந்து 10 வருடங்கள் ஆகியிருக்கிற நிலையிலே இப்ப புத்தளத்தில் இருக்கிற வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த முஸ்லீம்கள் எத்தனை பேர் இப்போது மீண்டும் சென்று விட்டார்கள்? இன்னும் அவர்கள் குடிபெயராமல் இன்னுமே இங்கே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? வேறு என்ன சவால்களுக்கு அவர்கள் முகப்படுத்துகிறார்கள்? புத்தளத்தை பொறுத்தமுறையில நினைக்கிற 75,000 பேர் வடக்குல இருந்து 90 ஆண்டு இடமின்னு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் புத்தள மாவட்டத்திலே தான் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த காலப்பகுதியில நிறைய தகவல்களை எடுக்கிறதுக்கான நிறுவனங்கள், அமைப்புகள், ப்ரீ செட்டில்மெண்ட் மினிஸ்ட்ரி, யூஎன்எச்ஆர், இப்படி பல செயற்பாடுகளை புத்தள மாவட்டத்துல செய்துட்டு இருந்தாங்க. ஆனா தற்போதைய நிலையில புத்தள மாவட்டத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத குறிப்பா தகவல் சொன்னா அது நான் ஒரு பொய்யான தகவலா இருக்கும். ஏன்னு கேட்டா நான் என்ன பொறுத்தவரையில நான் நினைக்கிறேன் ஒரு 25,000-30,000 பேர் இங்க இருக்கிறான் வந்து நான் யோசிக்கிறேன். ஆனா 30,000 இன்னும் 10,000 பேர் இன்னும் 15,000 பேர் வந்து இங்க வாக்குகளை சொந்தமா பதுங்கி இருக்கிறாங்க. அப்ப இப்படி இந்த இந்த தகவலை ஜிஐடையும் சரி பிரதேச செயலகத்திலையும் சரி ஜிஎஸ்டையும் சரி யாருகிட்டயுமே எத்தனை மக்கள் புத்தளத்துல இப்ப வசிக்கிறாங்கன்ற தகவலை எல்லாரும் சொல்லுவாங்களே ஒரு படத்துல அத்திப்பட்டி, அதே மாதிரி தான் இடம்பெயர்ந்த வடக்குல இருந்த முஸ்லீம்கள் இடம்பெயர்ந்தாக புத்தளத்துல இருக்கிறாங்க. ஒரு அனாதைகளாத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வித பதிவு, இப்ப நான் உதாரணமா நான் என்ன எடுத்துக்கிட்டா 16 ஏக்கரம்பட்டி என்ன சொந்த இடம், நம்ம இங்க இருந்து ரீசெட்டில்மெண்ட் போகணும்னா ஒரு ப்ரோசஸ் வேணும். அதாவது புத்தளத்துல இந்த இடத்துல இருந்து இவங்க இங்க வராங்க ஒன்றுமே இல்லை. நான் என்ன பேக் தூக்கிட்டு அந்த ஜிஐ மன்னார் ஜிஐட்ட போயிட்டு தான் நான் அங்க வந்துட்டு இங்க இருக்க போறோம்னு சொல்லணும். அந்த முறையான பதிவுகள் ஆவணங்கள் கச்சேரியிலேயோ அல்லது டிஎஸ் ஆபீஸ்லேயோ எங்கேயுமே எதுவுமே இல்லை. அப்ப ரீசெட்டில்மெண்ட் தொடர்பா அங்க போகணுமா இருந்தா அங்க சொல்லுவாங்க, அங்க வந்து நீங்க ஒரு கொட்டில் ஒண்ணு போட்டுட்டு இருங்கன்னு. அப்ப கொட்டில் போட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னா அந்த காட்டுக்குள்ள அந்த கரண்ட் இல்லாம அந்த யானை வார பகுதியில பாம்பு காட்டுக்குள்ள அது சாத்தியமா? இதை விட பெண் தலைமைத்துவத்து குடும்பங்களுக்கு அது சாத்தியப்படுமா? அப்போ இங்க இருந்துகிட்டு இப்போ ஓரளவு வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு திரும்ப அங்க ஒரு கொட்டில் போட்டா 100% ரீசெட்டில்மெண்ட்ல கிணறு அல்லது மண்கூடமா அல்லது குடிநீர் வசதி மின்சார வசதி அதுக்கு சுற்று வேலி என்று இவ்வளவுத்தையும் கவர்மெண்டால முழுமையா செய்து கொடுக்கறதும் இல்லை. ஒரு வீட்டை கட்டி கொடுத்தோம்னா அது ரீசெட்டில்மெண்டா? ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஒரு கோழி வளர்ப்பு கொடுத்துடணும்னா சுய தொழிலுக்கு கொடுத்துட்டோமா? இப்படித்தான் சொல்றாங்க. அப்ப எங்களோட சனங்கள் கொஞ்சம் போயிட்டு ஹஸ்பண்ட் இங்க வைஃப் அங்க புள்ளோர் கடந்து சீரழியுது கல்வி சீரழியுது வாக்களிக்கிறதுக்கு அங்க போன உடனே நீங்க புத்தளத்துல உள்ளாக்க இங்க வாக்களிக்க இயலாதுன்னு சொல்லி போட்டு சில டிஎஸ் மாற அடாவடித்தனம். இப்ப இலங்கையில எங்க இருந்தாலும் எங்கட சொந்த ஊர்ல போயிட்டு வாக்களிக்கிறதுக்கு எல்லா நாங்க சாதாரணமா பார்த்தா இந்த ஜனாதிபதி தேர்தல்ல எத்தனை பேர் நாங்க அவங்க அவங்கள்ட சொந்த ஊர்களுக்கு போயிட்டு கொழும்புலே தான் வாழ்றாங்க, சொந்த ஊர்களுக்கு போயிட்டு தான் வாக்களிக்கிறாங்க. இந்த பார்லமெண்ட் தேர்தலையும் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட வந்து சொந்த ஊர்கள் எங்கெங்கேயே போய் வாக்களிக்கிறாங்க. நாங்க சொந்த ஊருக்கு போய் வாக்களிக்கிறதுலதான் இந்த மன்னார் மாவட்டத்துல உள்ள ஆக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு பிரச்சனையா இருக்கு. நாங்க இங்க இருக்கத்தக்கனே அங்க எங்களுடைய எதுவும் இல்லாம அங்க வாக்க வெட்டி விடுற ஒரு நிலப்பாடு, இது ஒரு அடிப்படை உரிமை மீறலாக நாங்க யோசிக்கிறோம். அது தொடர்பா நிறைய மக்கள் முறையிடுறதும் வழக்கு தொடர்றதும் ஒரு ஒரு பிச்சை எங்களோட மொழியில சொல்றேன்னா ஹதியா கேக்குறேன்னு சொல்லுவாங்க, பிச்சை எடுக்க போய் நிக்க மாதிரியா இருக்கு கவர்மெண்ட் சேவைன்ட்டு நாங்க போனா. ஆனா இங்க நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா வெளியில தோற்றம் இருக்கு எப்படின்னா புத்தளத்துல இருக்கிறாங்க, வசதியா இருக்கிறாங்க. புத்தளத்துல ஒரு 7,000 வீடுகள் வேல்பெண்களை கட்டி கொடுத்த 7,000 பேர் நாங்க வரையில எங்க அம்மாக்கு நாங்க 9 பிள்ளை
நாங்க வந்து 9 பேரும் கல்யாணம் கட்டணும், ஒரு குடும்பமா தான் வந்தோம். நாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க நாங்க அவ்வளவு பேரும் அரசு உதவி எடுத்து நாங்க நல்லா இருக்கிறோம். சில அரசியல் பழிவாங்கல் தான், அந்த பல்வேறு பிரச்சனைகள் தான், அந்த போறதுல உள்ள சிரமங்கள் தான். நாங்களா சுயமா பாடுபட்டு கஷ்டப்பட்டு நாங்க எங்களை வளர்த்துக்கிட்டோம் எங்களோட சூழ்நிலை பொருளாதாரத்தை. அப்ப நாங்க இந்த நிலைமை, நான் இந்த நிலைமைன்னு சொன்னா மற்ற சமூகத்தை நினைச்சு பாருங்க. நாங்க இருந்தா இங்க இருந்தாலும் எங்களுக்கான நஷ்ட ஈடு இருந்தது. இப்ப ரெப்பரேஷன் கமிட்டி அமைச்சிக்கிறாங்க டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ்ல, அதுக்கு ஸ்பெஷலா எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, வடக்குல இருந்து பலவந்தமா வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களுக்குன்றது என்ன சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த நஷ்டத்துல சாதாரணமா நஷ்டத்துக்கான ஃபார்மை கொடுங்கன்னு சொன்னா என்ன நஷ்டத்துக்கான ஃபார்மை கொடுக்கறது, அப்ப என்ன நஷ்டஈடு அங்க தர போறாங்க எங்களுக்கு. அப்ப எங்களுக்குண்டு ஒரு அரசாங்கத்தால ஒரு தனித்துவம், நாங்கள்லாம் இருந்தோம் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் ப்ரோசஸ்க்குள்ள, நாங்கள்லாம் இருந்தோம் அறிக்கை அறிக்கையா மாவட்டம் மாவட்டமா போயிட்டு மக்கள்கிட்ட கருத்துக்களை எடுத்து கொடுத்தோம். ஆனா கடைசியில அந்த அறிக்கையில எங்களுக்கு அதாவது இடம் பெயர்க்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக வேண்டி தனியான ஒரு கொமிஷன் அமைக்கப்பட்டுதா, அவங்களுடைய பிரச்சனையை ஸ்பெஷலா அவதானிக்கப்பட்டுதா, புத்தளத்துல தான ஒரு கச்சேரியில ஒரு ஒரு சைட்ல ஒரு மேசை போட்டு இடம்பெயர்ந்த ஆக்கட பிரச்சனையை கேட்கறதுக்கு அவங்க ஒரு மேசை போடப்படுதா. இன்று வரைக்கும் புத்தளத்தாக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அந்யோன்யம், திருமணங்கள், பொருளாதாரம், கல்வின்னு ஒரு உறவு இருந்தாலும் இன்னொரு வகையில ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. ஏன்னு கேட்டா அவங்களோட கல்வியில நாங்களும் போறோம், பொருளாதாரத்தை பங்கு கொள்றோம், எல்லா விஷயங்கள்லயும் தொழில் ரீதியா எல்லா வளங்களை பகிர்ந்து என்ன பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதை யாரும் கவனத்துல இருக்குல்ல. யுஎன்எச்ஆர்ன்ற ஒரு சர்வதேச அமைப்பு கூட இங்க இந்த இடமேந்தாக்கள் இல்ல நீ செட்டில் அல்லது எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு போனாங்க. நல்லா இருக்கிறது அந்த வீட்டை மட்டும் பார்த்தா நாங்க உரிமையை இழந்து வந்தாங்க. நாங்க எந்த பாவமும் செய்யல, யாருக்கு ஒண்ணும் செய்யல. அண்மையில ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னுக்கு புத்தளத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு ஆளோட ஒரு நேர்காணல் செய்த போது கூட என்ன புத்தளத்தில் என்ன பிரச்சனை இருக்கு என்று கூறும் போது பெரிதாக பிரச்சனை இப்போது இல்லை என்ற வகையிலே பதிலளித்திருந்தார். சில வேளையிலே பிரச்சனை என்னும் போது வெளியிலே ஆக்கள் வாழ்கின்றதை பார்த்து உள்ளே இருக்கின்ற நீங்கள் கூறியது போன்றது உரிமை பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் சிலர் பார்த்து தவறிவிடுகின்றார்கள் என்று நீங்கள் உங்கள் சொன்னதை வைத்து நான் புரிந்து கொள்கிறேன். அந்த வகையிலே இப்போது உங்களுக்கு ஒரு விருது கிடைத்திருக்கின்றது, இதற்கு பின்னர் உங்களை நோக்கிய பார்வை இன்னும் அதிகமாகும். அப்படி இருக்கின்ற போது எதிர்காலத்திலே வருகின்றவர்களுக்கு, எதிர்காலத்திலே இந்த செயற்பாட்டாளர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரை என்ன? எதிர்காலத்துல இப்ப நான் வந்து என்னைக்கு அதாவது நிறைய நான் வந்து இப்படி எல்லாம் சேவை செய்வேன் அல்லது இப்படி எல்லாம் வெளியே வந்து ஒரு மாற்றத்துக்காண்டி வேலை செய்வேண்ட ஒரு உணர்வோட நான் வரையில எனக்கு இப்பட்ட வழிகளால அந்த இடம்பெயர்க்கப்பட்ட அந்த வழிகளோட ஏதோ மக்களுக்கு சேவை செய்யோண்டு வந்து அதுக்கு பிறகுதான் சமூகத்துல ஏற்பட்ட உரிமை ரீதியான பிரச்சனையை வச்சு அதுல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக வேண்டி நிறைய என்னோட சகாக்களோட சேர்ந்து பாடுபடுறேன். இனி வர இளைய சமூகத்துக்கு நான் சொல்றதாக இருந்தா அதாவது நான் நினைக்கிறேன் அந்த அவங்களோட பங்கேற்பு பங்களிப்புன்றதை இன்னும் அதிகப்படியாக சமூகத்துக்கு ஏற்படுத்த வேணும். நான் நினைக்கிறேன் என்ன என்ன பொறுத்தவரை அது கொஞ்சம் குறைவு மாதிரி இருக்கு. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக நாங்களும் நிறைய பாடுபடுறோம். அதாவது ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி மேல்மட்டத்துல இருந்து நாங்க சில வேலைகளை தொடங்குறோம், சில நேரங்களில் இடையில இருந்து தொடங்குறோம். ஆனா என்னுடைய அனுபவத்துக்கு ஊடாக சொல்றதா இருந்தா ஒரு மாற்றம் வர வேணுமா இருந்தா ஒரு பாராளுமன்ற சட்ட திருத்தத்திலேயோ சமூகத்திலேயோ ஒரு மாவட்டத்துல மட்டும் அத அந்த வேலை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண கூடாது. 25 மாவட்டங்களே அதே மாதிரி நாங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். கிராம மட்டத்தில இருந்து அடிப்படை தகவல்கள் மூலம் கேஸ் ஸ்டடி மூலம் அந்த அவங்கள அந்த குழுக்களை ஒன்றிணைச்சு போரமாக்கி பெரிய ஒரு மாற்றத்துக்கு அவண்டி வேலை செய்யணும். அப்படித்தான் அப்பதான் எங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் குரூப்பை உருவாக்கி அந்த விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்கும் உண்மை இந்தத்தை உறுதிப்படுத்துறதுக்குமான நிறைய சான்றிதழ்களை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்போது எங்களுக்கான சவால்கள் குறைவாகவும் மாற்றத்துக்கான வழி இலகுவானதாகவும் இருக்கும்ன்றதை இந்த அனுபவத்துல எடுத்துக்கொள்றதோட ஒரு முக்கியமா நான் யோசிச்சேன் என்னோட ஒரு சொந்த அனுபவம் வருமுன் காப்போம் உண்ட வேலை
காப்போம்ன்றது நிறைய நாங்க செய்துட்டு இருக்கோம். அடியோட வருவாங்க, ரத்த காயத்தோட வருவாங்கன்னா அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட், டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம், லாயர்கிட்ட கூட்டிட்டு போவோம், கேஸ் எடுப்போம், போலீஸுக்கு கூட்டிட்டு போவோம், கவுன்சிலிங் கொடுப்போம். ஆனா இதுக்கு அங்கால வருமன் காப்போம்ன்றது அந்த யூத் ஆக்களுக்கு நாங்க கொஞ்சம் சிங்களா தமிழ் முஸ்லீம் யூத் எடுத்து நாங்க ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி நான் இருக்கிற வில்லேஜ்ல சிறுவர்களை ஒட்டிணைச்சு இந்த சிறுவர்கள் தான் எதிர்காலத்துல மாற்றத்துக்குரியாகும். அந்த சிறுவர் கழகங்களே பாண்டு ரீதியான சமத்துவத்தையும் சிறுவர்களுக்கு இடையில நல்லிணக்கத்தையும் சிறுவர்களுக்கு இடையில ஒரு 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 ஆரோக்கியமான சக வாழ்வுக்கான பேச்சுக்களையும் செயற்பாடுகளையும் மேற்கொள்றதுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. அவங்க யூத்தா வரும்போதும் நல்ல ஒரு நிலைக்கு வராங்கன்றத நான் என்னுடைய 24 வயசுல நான் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும் போது சில்ட்ரன் கிளப் ஆரம்பிக்கப்பட்டவங்க இன்னைக்கு அந்த அவங்களெல்லாம் அந்த கல்யாணம் கட்டி இருக்கிறாங்க, அவங்க ஞாபகப்படுத்துவாங்க நாங்க இந்த கிளப்ல சில்ட்ரன் கிளப்ல இருந்தோம். நல்ல நிலையில இருக்காங்க, ரொம்பவும் மரியாதையா அன்பான பெண்களை மதிக்கிற ஒரு மாற்றத்துக்காக வேண்டி ஒரு தொண்டராக வேலை செய்யக்கூடிய ஆண் சகோதரர்கள் நிறைய பார்த்திருக்கேன் புத்தளத்துல. அப்ப அந்த உணர்வுகள் எனக்கு ஏற்பட்டுச்சு, கொஞ்ச கால வேலையில இவ்வளவு மாற்றம் இருக்கும்டா, இனி அந்த வேலையை தொடங்கும். சில ஃபண்டஸ் வந்து பெண்கள் உரிமைக்கு தருவோம் அல்லது மனித உரிமைக்கு தருவோம் அல்லது இப்படி செக்டர் வைஸா சொல்லி விட்டுருவாங்க. ஆனா அந்த சமூகத்துல இருக்கிற அந்த நீடை எடுத்து மாற்றத்துக்காக வேண்டி வேலை செய்யற ஒரு முறைமையை நாங்க நியாயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த வகையில அடிமட்ட தகவல்களும் ஆய்வுகளும் மாவட்டங்கள் ரீதியா எல்லா இடங்கள்லயும் போய் சென்று அந்த வேலையை செய்து மாற்றங்களை ஏற்படுத்தினா தான் உண்மையான மாற்றமாகவும் அது இருக்கு. மற்றது இனி வர யூத்துக்கு செய்யற அதே காலகட்டத்துல சிறுவர்களை நாங்க கையில எடுத்து அவங்களுக்கான மாற்றங்களை கொண்டு வரதுக்கு இதுக்கெல்லாம் காசு தேவைன்னு நான் யோசிக்கல. இதுல கேட்டு இருக்கிற என்ன போன்ற சகோதரர்கள் எல்லாருமே அவங்க அவங்க கிராமத்துல கிடைக்கிற ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு கதை சொல்லுங்க, அந்த சில்ட்ரன் எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த முறை எங்கள்கிட்ட கதை கேட்க வருவாங்க. நாங்க சொல்றத அவங்க மதிப்பாங்க. சில நாங்க ரோட்ல போகும்போதுதான் ஸ்கூல் முட்டு போகும்போது சொல்லிட்டு போவாங்க, அடுத்த ரத்த அடுத்த கூட்டம் எப்ப வைக்க போறீங்க, அடுத்த டிஸ்கஷன் எப்ப வைக்க போறீங்க என்னட்டு அந்த அளவு அந்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்ப்பு அந்த அவா ஒன்று இருக்கு. ஏன்னா இப்ப உள்ள பாடசாலைகள்ல எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண வைக்கிறதான டீச்சர்ஸ் மாறுந்த வேலையா இருக்கு. நான் அது ஒரு குறையா சொல்லையில நம்மளோட பாடத்திட்டம். அப்ப அவங்கள கவிதை எழுதவோ கதையை எழுதுறதுக்கோ அவங்க ஆக்கங்களை வெளியில கொண்டு போறதுக்கோ சித்திரம் எழுதுறதுக்கோ எழுத்து துறையில அவங்களை வெளியில கொண்டு போறதுக்கோ கதையாற்றலை கூட்டுறதுக்கான செயற்பாடுகளை எல்லாம் நாங்க சின்ன சின்ன வேலைகள் அது ஆரோக்கியமா அவங்களோட சேர்ந்து நம்ம வேலை செய்யும் போது நீங்க 2-3 வருஷத்துலயே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினா அது நான் அந்த ஒரு பப்ளிக்ல நீங்க சொல்ல பிடிச்சு எனக்கு ஒரு சந்தோஷம். அது கட்டாயமா அதை நீங்க எல்லாரும் செய்யுங்க. மற்றது இடம்பெயர்ந்த இந்த வழி 30 வருஷம் இல்ல இந்த நினைக்கிறேன் நான் இந்த மரணம் வரைக்கும் அந்த வழி இருக்கு. இது தமிழ் மக்கள்ல நான் எப்பவும் அன்பு ஆதரவும் அவங்க எனக்கு அம்மா மாமா மாமி அம்மா அப்பான்ற உறவுகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. இன்று வரைக்கும் அந்த உறவுகள் எங்களோட மாமி மாமா தான் ஒழிய தமிழ் அக்கா அந்த வார்த்தை எங்களுக்கு வர இல்லை. ஆனா எல்டிடி என்ற ஒரு பகுதி செய்த அந்த வழி அந்த குழுக்கள் மேல உள்ள ஒரு கோபம் இன்னும் எனக்குள்ள இருக்கு. இருந்தாலும் நாங்க இந்த மீள் குடியேற்றம் வகையில இந்த அரசாங்கத்திலையும் நாங்க கட்டாயமா எங்களுடைய உரிமை சார்ந்து மாவட்ட ரீதியா ரீசெட்டில்மென்ட் சம்பந்தமான குழு அந்த பெண்கள்ட பங்களிப்பு சம்பிரதாயத்துக்கு ஒரு தொகை காசை கொடுத்துட்டு வீட்டை கட்டிட்டோம் ரோட்டை கட்டிட்டோம் ரோட்டை போட்டுட்டோம் மட்டும் சொல்லாம நினைச்ச இடத்துல பள்ளிவாசல் நினைச்ச இடத்துல கோயில் நினைச்ச இடத்துல ஒவ்வொரு கட்டடங்களையும் கட்டுறாங்க. அப்ப 2 கிராமங்கள்லயும் அவங்கவுங்க பக்கத்துல பக்கத்துல கட்டும் போது இன்னும் முரண்பாடு வருது. அப்ப அந்த அந்த அங்க வந்து அந்த மாவட்ட ரீதியாக அபிவிருத்தி குழுக்கள் மூலமாக அந்த முடிவை எடுத்து இனங்களுக்கு இடையில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது மூலமாகத்தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. ரீசெட்டில்மெண்ட் மனங்களை ஒன்றிணைக்க வேலை செய்யல, கட்டடங்களை கட்டுறதுக்கு தான் ரீசெட்டில்மெண்ட்ல செய்யறாங்க. இப்ப 20-30 வருஷம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி உறவா இருந்தோம்னு தெரியாது. அப்போ எங்கட பிள்ளைகளையே அதுக்கு நான் உதாரணமா சொல்லலாம்.
நாங்க மாமா வராங்கன்னு சொன்னா ஏமா தமிழ் மனுஷன்னு நீங்க மாமான்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த உறவுகளை எல்லாம் கட்டி எழுப்ப வேண்டிய நிறைய தேவைப்படி இருக்கு. அப்போ அப்ப அதுக்காக வேண்டி நிறைய வேலைகள் செய்யறது அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு, நம்மளை போன்ற அமைப்புகளுக்கும் பொறுப்பு இருக்கு. அதுல நாங்க முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. தமிழ் சமூகத்தை விட்டு இல்ல, அவங்களையும் ஒன்றிணைச்சு நல்லிணக்கத்துக்கூடாக அந்த அரசியல்வாதிகளை ஒரு பக்கத்துல வச்சுட்டு அரசியல்வாதிகள் தான் கூடிய பகுதி இந்த மக்களுக்கு இடையில பிரிவு கண்டதை என்னது அனுபவத்துக்குள்ளாக நான் சொல்லுவேன். அந்த முறைமை இல்லாம நாங்க சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்னுடைய கடைசி மூச்சு வரை என்னுடைய. இதுல நீங்க குறிப்பிடும் போது ஒரு விடயத்தை நான் கூறுகிறேன். இந்த கடந்த ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடுத்து ஒரு சில தரப்பினர் செய்த தவறுக்காக பெரும்பாலான முஸ்லிம் மக்கள் வந்து ஒரு சந்தேகத்துக்குரியவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்ற போது இதே தான் தமிழ் மக்களும் எதிர்நோக்கி இருப்பார்கள் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களா? இப்படியாக தான் இருக்கும் உங்களுக்கு அதற்கு பின்னர் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? இப்ப கடந்த ஒன்றரை வருட காலப்பகுதியிலே எப்படி முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த நாட்டிலே வாழ்வது என்பது ஒரு சவாலாகி போயிருக்கின்றது என்பதை நீங்கள் விவரிக்க முடியுமா? நிச்சயமா நான் அதை அதாவது அந்த சம்பவம் நிகழ்ந்ததால தான் அதை உணர்ந்தேன் இல்லை, நான் வந்த காலப்பகுதியிலேயே நாங்க அது உணர்ந்தோம். என்று கேட்டா நாங்க இடம்பெயர்க்கப்பட்டு வார நேரத்துல அந்த எங்களுடைய மற்ற இன சகோதரர்கள் எங்களை கட்டி பிடிச்சி அனுப்பி வழி அனுப்பி எங்களை வச்சு அந்த வேதனை வழி எங்களை விட அவங்களுக்கு தான் கூடுதலா இருந்தது. அப்ப நாங்கள் நினைச்சோம் நாங்க ஒரு மாதத்துல திரும்ப எங்கட ஊர்களுக்கு போயிடுவோம்னு சான வந்த 30 வருஷம்னு நாங்க யோசிக்கலையே. அப்ப அந்த அந்த அப்படி வந்துட்டு வந்ததால அந்த நாங்க தமிழ் மக்களை எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன் தானே, அந்த அந்த இனக்குழுவா இருந்த எல்ஜிபிட்டின்ற அந்த குழுக்கள் மீதுதான் எங்களுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா இதையும் அதை ஒப்பிடுறது என்றது எனக்கு எந்த பொருத்தமா இருக்கும்னு தெரியல. அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நிறைய வழிகளை நாங்க அனுபவிச்சிருந்தோம். நான் குறிப்பிட்ட பகுதிகளில் அந்த நாங்க வேலை செய்த மிகவுமே ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இருந்தது. அது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு இனங்களுக்கு இடையில மட்டும் இல்ல அரச கொள்கையில கூட சில சேக்குலர்களை விட்டு பெண்கள் ஹிஜாப் அணியறது தொடர்பான நிறைய விமர்சனங்களுக்கு உட்படுத்து அது தொடர்பாகவும் நாங்க நிறைய போராட்டங்களை செய்ய வேண்டி இருக்கு இருந்தது மாற்றத்துக்காக வேண்டி. அந்த ஈஸ்டர் பிரச்சனை என்பது இன்று வரைக்கும் அதுவும் ஒரு தீராத ஒரு வழி ஒரு வேதனையை நான் சொல்லலாம். எனக்கு தெரியும் என்னோட நான் இருக்கிற பகுதியில கொட்டரம்பிள்ளைன்ற ஒரு இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான கிறிஸ்டின் பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்க எந்த விதமான ஒரு அநியாயமோ தவறு எல்லாருமே கடவுளை வணங்க போனார்கள். அப்ப அந்த அந்த தாக்குதல் நடந்த உடனே என்னுடைய ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் புத்தளத்துல இருக்காங்க. அவங்களுக்கு முதலாவது கோல் எடுத்து நீங்க சேர்த்துக்குள்ளியா இருக்கிறீங்க வெளிய ஓடி வந்துருங்க போயிடாதீங்கன்னு நான் கோல் எடுத்து சொன்னேன். என்னடா இங்கேயும் அது நடந்துருமோ என்ற உறவுகளுக்குன்னு இன்னைக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த 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 அதை எனக்கு எப்படி சித்தரிக்கிறேன்னு தெரியல. அந்த கொற்றமுள்ளைன்ற பகுதியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த தாயும் கேன்சர் வந்து செத்துட்டாங்க. அந்த தகப்பனும் வாய்க்குள்ள அசிட்டூத்தி கொண்டாங்க அந்த சிங்கள மன அந்த அதை இன்ன வாதிகளால அசிட்டூத்தி அவங்களையும் கொண்டாங்க. ஏற்கனவே வலியும் வேதனையோட இந்த பகுதியில நாங்க வந்து குடியிருக்கிறோம். ஆனா திரும்பவுமே இன்னொரு வலி எங்களுக்கு ஏற்பட்டது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு 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 தாய் பெண் தலைமைத்துவம் உள்ள ஒரு பெண்ணிட்ட ஒரு அரை ஒரு ஏக்கர் காணியில தென்னை மரத்துல ஏறி சிங்கள சமூகத்துல உள்ள இனவாத குழுக்கள் வந்து மண்ணெண்ணைய தூக்கி அந்த அந்த மரங்கள்ல அதாவது மரம் ஒவ்வொரு மரமா ஏறி மண்ணெண்ணை ஊத்தி இருந்தாங்க. எங்க புத்தளத்துல அது நடந்தது. மண்ணெண்ணைய ஊத்தி அந்த அந்த மரங்களை எல்லாத்தையும் சாச்சிட்டாங்க. அப்ப அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த இனவாத மதவாத அந்த குழுக்கள் அந்த குடும்ப தன்மை எந்த அளவு தூரத்துக்கு இருந்தது மீண்டும் மீண்டும் அடிச்சுது. இந்த அங்காலே துரத்தப்பட்டு வந்தோம், இங்காலே இப்படி ஒன்று நடக்குது, மற்ற சமூகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு அநீதி நடக்குது.
என்ன சொல்லி போட்டு ரொம்ப வருத்தம். நான் அந்த சைட்ல நான் கொஞ்சம் வேலை செய்த அந்த அந்த சமூகங்களுக்கு இடையில நான் ஒரு வீடியோ கூட செய்திருக்கிறேன். எல்லா மக்கள்கிட்ட அவங்களோட கருத்துக்களை எடுத்து நான் எதிர்காலத்துல உங்களுக்கு அதை நான் பகிரலாம். சிஸ்டர்கிட்ட, ஃபாதர்கிட்ட, முஸ்லீம் மக்கள்கிட்ட, பாதிக்கப்பட்ட ஆக்கள்கிட்டன்னு சொல்லி போட்டு நிறைய அவங்களோட கருத்துக்களை இந்த அந்த நான் பாக்குறது எல்லாமே உளவியல் ரீதியா எந்த அளவு அந்த சிறுவர்களும் பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லி அந்த விஷயத்தை நான் பாக்குறேன். இந்த பொருளாதாரம்ன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு சொப்பிங் பேக்கோட வந்தோம். நாங்க எப்படி 30 வருஷத்துல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். கடுமையான உழைப்புல நாங்க எப்படி மாற்றத்தை உழைச்சி உயிர் இருந்தா எங்கேயும் பிழைச்சு கொள்ளலாம். கல்வி இருந்தா நாங்க சாகு வரைக்கும் எல்டிடி எங்களோட உடமைகள் எல்லாத்தையும் பறிச்சாங்க. நகையை பறிச்சாங்க, சொத்துக்களை பறிச்சாங்க, வாகனத்தை பறிச்சாங்க. எங்கிட்ட இருந்த கல்வியை பறிக்கையில தானே அதை வச்சு நாங்க எல்லாரும் முன்னேறிடலாம். அந்த வகையில அந்த கல்வியையும் எங்களை விட்டு போகும் எந்த மனநில போனாதான் நாங்க சாகு வரைக்கும் எங்களோட அந்த கல்வி இருக்கு. இறைவனத்துல யாராலையும் அந்த கல்வி எங்கிட்ட பறிக்க தானே. அப்ப அந்த வகையில அந்த 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 கல் அந்த உளவியல் ரீதியாக சும்மா பயங்கரமான ஒரு பாதிப்பு கிறிஸ்டின் ஆக்கள்லன்னா முஸ்லீம் ஆக்கள்லாம் பயங்கரமான ஒரு பாதிப்பான சம்பவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திச்சு. அந்த அந்த வழிகளுக்கெல்லாம் நாங்க போயிட்டு அவ எங்களால எங்களுக்கு தெரிஞ்ச பகுதிகளில் நாங்க இன்று வரைக்கும் கிறிஸ்டின் சமூகத்திலேயோ முஸ்லீம் சமூகத்திலேயோ எனக்கு அப்படி பிரிச்சு கதைக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. எங்களுடைய உறவுகளோட இன்னுமே தொடர்பு வச்சு எங்களால முடியுமான ஒரு ஒரு சேவையை நாங்க செய்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அந்த வகையில எங்களோட இவ்வளவு நேரம் நீங்கள் இணைந்திருந்து நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில்களை வழங்கியமைக்காக மிக்க நன்றிகள். ஒரு முறை மீண்டுமாக உங்களுடைய அந்த ஓடை காத்து விடுவோம். இந்த 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 இது உங்களுக்கு எப்போது தெரிய வந்தது இந்த விருது நீங்கள் வென்றதாக அறிவிக்கப்பட்டது எப்போது? நினைக்கிறேன் அந்த 13ஆம் தேதி இருந்தா 12ஆம் தேதி அப்படி எனக்கு தெரியப்படுத்திட்டாங்க. அடுத்த நாள் அந்த ஆன்லைன்ல அது வரப்போ நான் கதைக்க வேண்டி இருந்ததால அதை எனக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆமா, மிக்க மகிழ்ச்சிகள். மீண்டும் இந்த விருது உங்களுக்கு கிடைக்கப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச விருது உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனையிட்டு மிக்க மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியான ஒரு மற்றும் ஒரு நேர்காணலில் ஊடாக உங்களை சந்திக்கும் வரையிலே உங்களிடம் விடைபெறும் நான் அருண் அரோக்கியநாதன். நன்றி, வணக்கம்.